மோட்டார் வீடு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து கணேசங்க, அப்பா பேர் மார்ப்பனுங்க, ஊர் வந்து பி வெள்ளாளப்பட்டி புலியூர் கிராமங்க, கரூர் தாலுக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட அதாவது வந்து ஆரம்பத்தில் 22 வயசில் வந்து இந்த மோட்டார் சைக்கிள் வாங்க ஆரம்பித்தேங்க. 22 வயசில் வந்து ஃபஸ்ட்டு சுவேக ஓட்டினுங்க, அப்புறம் லட்சுமி ரேம்பரட்டா ஓட்டினுங்க, அப்புறம் வந்து ஜாவா ரெட்டகுல வண்டி ஓட்டினுங்க, அப்புறம் எஸ்டி கிளாசிக் ஓட்டினுங்க, அப்புறம் வந்து எம்ஐடி ஓட்டினுங்க, அப்புறம் புல்லட்டு கொஞ்ச நாளாக ஓட்டினுங்க. இந்த வண்டியெலாம் ஓட்டின பிற்பாடு எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்துலேயே ஸ்கூட்டர் வேறு வாங்கி ஓட்டினுங்க. இதோடு வந்து 7வது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க ஸ்கூட்டரில். அதனால் வந்து ஸ்கூட்டர் ரொம்ப எனக்கு பிடிக்குதுங்க. என்னுடைய தொழில் வந்து ஆரம்பத்துலேயே நெசவு நெசங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்துங்க கோரை மேட் மர்ச்சன்ட் கோரை வியாபாரம் பண்ணுங்க. அடுத்தாப்பில் வந்து விவசாய வேலை செஞ்சேங்க. இப்போ வந்து 10-17 வருஷமாக ஜோதிட தொழில் செஞ்சுட்டு வரேங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூட்டர் கடைசியாக வாங்கி 4 வருஷம் ஆகுதுங்க. வந்து பஜாஜ் கப்புன்னு சொல்லுவாங்க, கப் எலக்ட்ராட்டிங் வண்டிங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் வராதுங்க, மெயின்டெனன்ஸ் செலவு வராதுங்க. அதாவது வந்து செயின் செயின் ப்ராடக்ட்டு, அதே மாதிரி வந்து பெல்ட்டு இந்த மாதிரி இல்லாதனால வந்து வண்டி அந்த கோளாறு இல்லாத ஓடுங்க. அதே மாதிரி வந்து ஆயில் வந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு மாற்றினா போதுங்க. ஸ்பேட் பார்ட்ஸில் வந்து கரூரில் வந்து இந்த சாமானம் கிடைக்காதுங்க. மதுரையில் வந்து அரசன் ஸ்பேட் பார்ட்ஸில் இருந்து வாங்கி போட்டுக்கிறேங்க. அவங்க வந்து சொன்னால் ஒரே நாளில் அனுப்பிச்சிட்றாங்க, எந்த வித கோளாறு இல்லைங்க. இதுவரையில் வந்து வண்டியில் வந்து வேலைன்னு எடுத்து பார்க்க போனால் ஆக்சிலேட்டர் ஒயர் மாற்றினுங்க, கிளச் ஒயர் மாற்றினுங்க, அதே மாதிரி கால் மேட்டலாக ஒரு தடவை மாற்றினுங்க, ஃபீடிங் செட்டு மாற்றினுங்க. சரி செய்கிறது வருஷத்தில் ஒரு நாளைக்கு பண்ணால் போதுங்க. அதே மாதிரி சேரி கார்டு இல்லைன்னா வண்டி மோல்டு டைப்னால லேடிஸ் வர்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. கிலோமீட்டர் வண்டி 60 கிலோமீட்டர் கிடைக்குதுங்க. அதனால் அந்த வண்டி ரொம்ப பிரியமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. வாங்கும்போது 60 கிடச்சிங்க, இப்போ அந்த 4 வருஷம் முடிச்சு அதே 60 தான் கிடைக்குது. அதனால் வந்து இந்த வண்டி பிரியமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. எனக்கு வயசு வந்து 64 ஆகுதுங்க. என்னுடைய ஆயுசுக்கு இந்த வண்டி வச்சுருக்கேங்க, ஒரு முழு நம்பிக்கையோடு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. அதாவது வந்து ரன்னிங்கில் போகும்போது வந்துங்க ரொம்ப வேகமாக போக முடியாதுங்க. இந்த வண்டியில் 60 தாராளமாக போகலாம், 60 கீழே போகலாங்க. ரொம்ப வேகமாக போகாதனால வந்து வண்டி அதாவது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து வண்டியில் வந்து வேகமாக போனாலும் மெதுவாக போனாலும் ஒரு காரில் போகிற மாதிரி டாக்ஸியில் போகிற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டி மெக்கானிக் வந்துங்க பழைய ஆளுக்கு தான் செய்வாங்க. அவர் வந்து மூர்த்திங்கிறவர் வந்து காந்திராமத்தில் குடியிருக்கிறாருங்க. அந்த மூர்த்தி மெக்கானிக் தாங்க ரொம்ப நல்லா செஞ்சு தராருங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா மதுரை அரசின் ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்கிக்கிறேங்க. அதாவது ரோட்டில் வரும்போதுங்க பல பேர் வந்து வண்டிக்கு பின்னாடியே வந்து இந்த வண்டி கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எந்த பெட்ரோல் பங்கில் வந்து புதுசாக போய் பெட்ரோல் அடித்தாலும் எங்கள் இந்த வண்டி வந்து எங்கள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிறத ஒரு கொடுத்து வைக்கணுங்க, அந்த மாதிரி வண்டி பெருமையை நிறைய பேர் பேசியிருக்காங்க. உடனே வண்டி கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சர்வீஸ் வந்து அதை வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணால் போதுங்க. இடையில வந்து ஷாம்பு போட்டு கழுவி விட்டுருங்க, நீட்டாக இருக்குங்க வண்டி. அந்த ஒரிஜினல் பெயிண்டோடு இன்னும் நல்லா இருக்குங்க, புது வண்டி மாதிரி இருக்குது. துடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. மோல்ட்டு டைப்னால வந்து வீலில் வந்து அதாவது போக்ஸு இந்த மாதிரி தொந்தரவு இல்லைங்க. வீல் தொந்தரவு இல்லாதனால வந்து வண்டி மோல்ட்டு டைப்பில் இருக்கிறனால துடைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக துடைச்சிக்கலாம். 2 நாளைக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணிடுவேங்க வண்டியை. ஹோண்டா எடுக்கலாம், கிலோமீட்டர் கிடைக்கும், அப்படி இப்படின்லாம் கிடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தாலும் 50-60 தான் கிடைக்குது. அது வந்து ஸ்கூட்டியெலாம் இப்போ வந்து ஸ்கூட்டி பெப்பு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 40 தான் கிடைக்குது. ஆனால் நம்ம வண்டி பழைய வண்டியாக இருந்தாலும் 60 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்குங்க. இதை பார்த்துட்டு ரோட்டில் போகிறவங்க கூட திரும்பி திரும்பி வந்து வண்டி பார்த்துட்டு தான் போகிறாங்களா வழியே, அப்புறம் எப்போ வாங்கினீங்க, எப்போ வண்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கிட்ட என்கிட்ட கேட்டாங்க. இந்த 4 வருஷத்துக்குள்ளே 100 பேர்த்துக்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் வந்து பெரியமாக நான் கடைசி வரையில் இந்த வண்டி வச்சுருக்கலாங்கிற ஆசை இருக்குங்க. எனக்கு காரணம் என்னென்னா வயசு 64 ஆகுதுங்க. இந்த வண்டி இன்னும் 10-20 வருஷத்துக்கு கோளாறுல ஓடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க.